ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும், என் வாழ்வு நலமடையும். கின்றோ
வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வல்லமை தருவது வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. லூகாஸ் 8:8. நூற்றுவர் தலைவர் மறுமொழியாக, ஐயா, நீர் என் வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் பையன் நலமடைவான். கல்லை சிற்பமாக்கிய சிற்பியை விட சிற்பம் பெருமைக்குரியதாகி விடுகிறது. கதை எழுதியவரை விட கதாபாத்திரமாய் நடிப்பவரே புகழப்படுகிறார். கடவுளை விட கடவுளால் படைக்கப்பட்ட மனிதர்களே பெரியவர்கள் போல் நடந்து கொள்கின்றனர். நிலையற்றது பதவி என்பது நன்றாய் தெரிந்தாலும் மனம் கர்வம் கொண்டு பெருமைப்படுத்தி கொள்வதும், அப்படியே நடை உடை பேச்சு மாறிப்போவதும் கூட முதிர்ச்சியற்றவர்களின் வீண் பெருமை என எடுத்துக்கொள்ளலாம். கடவுளை விட தம்மை பெரியவர்கள் என நெஞ்சம் நிமிர்த்தி நடப்பதும், கடவுள் முன் தம்மை தாழ்த்தி கொள்ளாத நிலையும் இருக்குமானால் அழகையின் பிடியில் நன்றாய் சிக்கிக் கொண்டோம் என்று விழித்து கொள்ள வேண்டும். மிக மிக மாட்சிக்குரிய பெருமைக்குரிய கடவுள் நம்மிடம் வர, நாம் தகுதியற்றவர்கள் என்றாலும் அவர் நம்மிடம் வருகிறார். இது அவரின் பெருந்தன்மை. கடவுள் முன் நம்மை தாழ்த்தி கொள்ளும் தாழ்ச்சி இறைவன் நம்மிடம் வருவதற்கு சிறு முயற்சி. நாமஜபம். இயேசுவே, நீர் என்னிடம் வர தாழ்ச்சி நிறைந்த மனதை தாரும். இயேசுவே, நீர் என்னிடம் வர தாழ்ச்சி நிறைந்த மனதை தாரும். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். வானக தந்தையே இறைவா, உம்மை போற்றுகிறோம். இயேசுவே ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். தூய ஆவியானவரே, உம்மை போற்றுகிறோம். மூவரும் இறைவா, உம்மை போற்றுகிறோம். அருள் நிறை மரியே, எங்கள் ஆண்டவரின் தாயே, உம்மை போற்றுகிறோம். எங்கள் வானக தந்தையே இறைவா, கடந்த இரவு முழுவதும் எங்களை காத்து கண்ணயரச் செய்த உமது அருள் அன்புக்காக நன்றி கூறுகிறோம். நீ தந்த இந்த புதிய நாளுக்காக நன்றியோடு உம்மை போற்றுகிறோம். எங்கள் வாழ்வில் ஒரு நாளை கூட்டி தந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்கள் இயேசுவே ஆண்டவரே, காலைதோறும் உமது அருளன்பால் இரக்கத்தால் எங்களை நிரப்புவதற்காக நன்றி கூறுகின்றோம். இந்த நாளில் நீர் எங்கள் மீட்பராகவும் ஆண்டவராகவும் நல்ல ஆயனாகவும் இருந்தருளுமாறு உம்மை வேண்டுகிறோம். இயேசுவே, இன்று எங்களோடு தங்கும். எங்களை எமது விருப்பப்படி என்று உமது திருவுளப்படியே வழி நடத்தும். எங்கள் தொழிலை, முயற்சிகளை, உழைப்பை
படிப்பை, வேலைகளை ஆசீர்வதியும். தூய ஆவியானவரே, எங்கள் வழித்துணையாளரே, இன்று முழுவதும் எங்கள் ஞானமாய், ஆற்றலாய், சக்தியாய் இருந்தருளும். தீமைகளை வெல்ல இந்நாளில் எங்களுக்கு மன உறுதியை தாரும். எங்களை சந்திப்பவருக்கு அமைதியை, அன்பை, ஆறுதலை கொடுக்கும்படியாக எங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் உமது தெய்வீக அமைதியால், அன்பால் நிரப்பியருளும். மூவுரு இறைவா, இந்த நாளையும் எங்களையும், எங்கள் எண்ணங்களையும், செயல்பாடுகளையும், பயணங்களையும் ஆசீர்வதியும். நாங்கள் சந்திக்கும் மனிதர்கள், எங்கள் குடும்பத்தார், உற்றார் உறவினர், எங்கள் நண்பர்கள் மற்றும் எல்லோருக்கும் துணையாயிருந்தருளும். மேலும் உடல் நலம் குன்றியோர், துயருறுவோர், கைவிடப்பட்டோர், தனிமையில் வாடுவோர், எளியோர், படிக்கும் மாணாக்கர்கள், ஆசிரிய பெருமக்கள், அரசு அலுவலர்கள், நாட்டு தலைவர்கள், விவசாயிகள், கடலில் பணிபுரிவோர், பிற தொழில் செய்வோர், துறவிகள், பங்கு தந்தையர், எங்கள் மறைமாவட்ட ஆயர், ஏனைய ஆயர்கள், திருத்தந்தை ஆகிய அனைவரையும் இக்காலை பொழுதில் உம் திருப்பாதம் ஒப்படைக்கின்றோம். அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தியருளும். அம்மா மரியே, எங்கள் ஆண்டவரின் தாயே, உம் கருணை மிகு அருட்பார்வை எனும் அடைக்கல கோட்டைக்குள்ளே இன்று முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரையும் அரவணைத்து, எந்த சூழ்நிலையிலும் உம்மையும் உம் திருமகன் இயேசுவையும் விட்டு பிரியாதபடி எங்களை பாதுகாத்து வழிநடத்தி அருளும். எங்கள் நல்ல தந்தையே, கேட்டதெல்லாம் கிடைக்கும் என்ற தளராத உறுதியோடும் விசுவாசத்தோடும் எங்கள் அன்னையாம் மரியாளின் பரிந்துரையில் நம்பிக்கை வைத்து இந்த மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவும் தூய ஆவியானவர் வழியாகவும் உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம். எங்கள் வானக தந்தையே, போற்றி போற்றி. எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, போற்றி போற்றி. தூய ஆவியானவரே, போற்றி போற்றி. மூவொரு இறைவா, போற்றி போற்றி. என்று போற்றி மகிழும் எங்கள் இதயத்தை உமது தெய்வீக வல்லமையால் நிரப்பி இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தியருளும் எங்கள் நல்ல தந்தையே. ஆமென். நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்கள்